அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி போகி. ஸோ நாளைக்கு தான் பொங்கல் இல்லையா, அதனால இன்னைக்கு குயிக்காக பாட் பெயிண்டிங் ஐடியாஸ் ரெண்டு ஐடியாஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ அந்த ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மினியேச்சர் பாட்டுக்கு தான் நான் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பெரிய பாட்டில் கூட பெருசாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ்ஸாக லைன் வந்து டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஐடியா ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகேவா, ஸோ செகண்ட் ஐடியா வந்து நான் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த எண்டில் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்கிட்ட ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் பியால் பெயிண்ட்டே அடிச்சுக்கிறேன். ஸோ அது பார்க்குற கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் தின்னான ப்ரெஷ்ஷை எடுத்தால் போதும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் டிசைன் இப்படி தான் வந்துருக்கு. ஸோ தின்னானதும் எடுத்துக்கலாம், அதுமாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். பட் இதுவும் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் வந்து என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பெயிண்டிங் ப்ரெஷ்ஷோட பேக் சைடே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ பட் இயர்பட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இயர்பட்ஸால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு பண்ணுறதுக்கே எனக்கு 2 மினிட்ஸ் போல் தான் எடுத்தது, இதுக்கு மேலே அவ்வளோதான். இது வந்து ட்ரைவாக விட்டுடலாம். ஓகேவா, ஸோ இந்த பாட்டோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புது பாட்டு, ஓகேவா, நியூவான பாட்டு. இது என்ன குக்கிங்க்கு எதுக்குமே யூஸ் பண்ணல. பட் இந்த பாட்டு ரொம்ப டேமேஜானது, நல்லா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா பிளாக் ஆகி நல்லா அந்த ஃபயர்லாம் பட்டு பிளாக் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுங்கள். அந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி பாட்டு இருக்கு இல்லையா பிளாக் கலரில், இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஐடியா கொடுத்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது மேலே அகெயின் நீங்கள் வந்து அந்த பாட்டோட நேச்சுரலான கலர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுறணும் ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஒயிட் கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ரெட் கலர் தான் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா ரெட்டிஷ் மாதிரி இருக்காது, ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேவா, நல்ல பிரைட்டான ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேப்ரிக் கலர் தான் நான் வந்து பண்ணிக்கிறேன், இதுதான் ரெட்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த கலர் வந்து சென்டராக பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மினியேச்சர் பாட்டுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. பெரிய பாட்டு கூட பண்ணிக்கலாம், குட்டி பாட்டுக்கும் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடலாம். ஓகேவா, சும்மா பாட்டு அப்படின்ட்டு இல்லை, அடுப்பு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக போடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெட் கலரில் வந்து சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக நல்ல பிரைட்டான நல்ல கலராக தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது மேலே இது கீழவும் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒயிட் கலர் என்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம பாட்டோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓகேவா, இதில் நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங் வந்து பார்டர் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் வந்து பண்ணிக்கிறேன். அதாவது மேலே கீழே இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து போட்டுக்கோங்க. டிசைன் போட்டு நீங்கள் டாட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் நான் ரொம்ப பண்ணலது, இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காண்டி நான் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஸோ ஓகேவா, ஸோ அது மாதிரி என்ட ஒயிட் கலர் பெயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பியால் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கு வந்து பியால் பெயிண்ட் வந்து போட்டால் நல்லா இருக்காது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பாட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஆவசமாக இருந்தது இந்த ஐடியா தான், என் செகண்ட் ஐடியா தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பட் எது ஈஸி அப்படின்னா ஃபாஸ்ட் ஐடியா தான், ரெண்டுமே ஈஸி தான். பட் உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட் ஐடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பியால் பெயிண்டில் பண்ணி இருக்குது, பட் நீங்கள் ஒயிட் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.